ஒருத்த உள்ளே போய் கேட்டானா, அவன் 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு சேரை கொடுத்தானான், இந்த சேரை கொண்டு போங்க வாழ்க்கை போதில் உட்காந்து சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்களாம். இதில் கூட பாருங்களேன், பேசுவதற்கும் உண்பதற்கும் ஒரே வாய் தானே இருக்கு, இயற்கை கேட்பதற்கு 2 காதுகளை வச்சிருக்கு, பேசுவதற்கு 1 வாயை வைத்திருக்கிறது. என்ன அர்த்தம்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வமாக வல்லுவேன். நிறைய கேளுங்க, கொஞ்சமாக பேசுங்கடான், 1 வாயால் பேசு, 2 காதால் கேளுங்கிறான். ஆனால் நம்ம இந்த காதை முடிஞ்ச வரைக்கும், காதுக்கு கதவு இருக்கா? வாய்க்கு கதவு இருக்கு, ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஷட்டர் இருக்கு. ஆனால் காது தூங்குறப்ப கூட கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அதனால தான் வள்ளுவன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னா. நீங்கள் அண்ணா அவர்கள் முதல்வராக வந்த பொழுது பஸ்ஸில் பூரா திருக்குறள் எழுத சொன்னார், எங்கேயா அப்படியாவது படிக்க மாட்டாங்களா அப்படின்னு, எல்லா பஸ்ஸுலேயும் பின்னால் திருக்குறள் எழுத சொன்னார். அப்போ சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தது, ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர் கருத்திருமன் எந்திரிச்சு கேட்டார், நீங்கள் பேருந்தில் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பற்றினு எழுதி வச்சுருக்கீங்க, இந்த குரல் யாருக்காக எழுதுனீங்க? டிரைவருக்கா, கண்டக்டருக்கா, செக்கருக்கா, இல்லை பேசஞ்சருக்கான்னு கேட்டார். இதுக்கு அண்ணா என்ன பதில் சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க? அண்ணா ஒரே வார்த்தையில் சொன்னார், நான் இருக்கிற எல்லாருக்கும் அந்த திருக்குறள் பொருந்தும். அதையே நீங்கள் டிரைவர் கண்டக்டர் பேசஞ்சர் செக்கர்னு பிரிக்கிறீங்க, யோசிச்சு பாருங்களேன். 1 வார்த்தை வெல்லும், 1 வார்த்தை கொல்லும் அப்படின்னு தமிழ் பேசுது. தீயினால் சுட்ட பொருள் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேரை சுட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப ஒரு குழந்தை கூட சிரிக்கிற பொழுதுதான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றோம். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடுத்தவனை பார்த்து சிரிக்க வேண்டியிருக்கு. அதை விட பெருங்கொடுமை, சிரிக்கிறவங்க பார்த்து சில பேர் முறைப்பாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல தாங்க இந்த பழக்கம்லாம் கற்று வச்சிருக்காங்க. நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் தங்கச்சி நிறையா போயிருக்காங்க, பார்த்தா நம்ம பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணால் திரும்பி ஸ்மைல் பண்ணாங்க. நம்ம ஊரில் நீங்கள் எவனையானு பார்த்து எதாச்சியாக சிரிங்க, என்ன எதுக்கு சிரிக்கிற, என்ன என்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கா, என்னை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? இல்லைங்க, உங்கள் அன்பை வெளிப்படுத்த தாங்க சிரித்தேன். ஏன் கரூரில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அவ்வளோ பேரையும் விட்டுட்டு என்னக்கிட்ட எதுக்கு நீ சிரிக்கிற? சிரித்தா குத்தஞ்சொல்கிற ஊராக இருக்குது நம்ம ஊர். இப்போ சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எப்படியெல்லாம் தவற விடுறோம் யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் சிரிக்குது, பெரியவர்கள் சிரிக்கிறாங்க. ஒரு நல்ல ஜோக்கை கேட்டால் சிரிக்கலாம். நான் கூட நீ வாட்ஸ்அப்பில் தான் படித்தேன், வாட்ஸ்அப்பில் வர எல்லாத்தையும் நம்பாதீங்க, ஆனால் சிலதை நம்பலாம். அதில் இங்கே இருக்கவங்களுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பு நிறைய இருக்குது, நம்மளை கேட்காமையே சேர்த்து விட்ருவாங்க. ஆனால் அந்த குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப கவனமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல குடும்பம் பிரிஞ்சதே இந்த வாட்ஸ்அப் குரூப்பால் தான். அந்த அம்மா ஒரு அல்வா கிண்டி எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம், அதுக்கு நீங்கள் சூப்பர் அப்படின்னு போடலைன்னா அது ஃபோன் பண்ணி திட்டோம், ஏன் நாங்கள் போட்டால் நீங்கள் சூப்பர்னு சொல்ல மாட்டீங்களோ. நான் உலகத்தில் ஏதோ இஸ்ரேல் உக்கு பாலஸ்தீன போர் மாதிரி இவங்க அல்வா கிண்டுனது ஒரு சரித்திர நிகழ்வு, அதை பூரா பார்த்துட்டு இவங்க வந்து வாழ்த்து சொல்லணும், அதுக்கு இது ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு. சில சமயங்களில் சில நல்லது சொல்லுவாங்க, விளையாட்டாக சொல்லுவாங்க. ஒருத்தன் காணாமல் போனாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்காங்க, அவன் இப்படியே போலீஸ்காரவங்க கண்டுபிடிச்சி சாயந்தரம் உன்னது வீட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. சில பேர் பழைய நியூஸாக ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, 1-3 வருஷம் கழித்து தொடர்ந்து அந்த செய்தியை ஃபாலோ பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, காணவில்லை காணவில்லை காணவில்லைன்னு. அந்த போய் நொந்து போய் எழுதுருக்கான், பள்ளிக்கூடமே போக விட மாட்டேங்கிறாங்க, யாரோ இன்றைக்கி காலையிலேயும் அந்த வாட்ஸ்அப்பை காணவில்லைங்கிற வாட்ஸ்அப்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் ஸ்கூல் பஸ்ஸுக்கு நிற்கிறேன், ஒரே அமைக்கு அமைக்க கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிட்டாங்க, உன்னை வீட்டில் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்கேயே நிற்கிறேன், யோ நான் காணாம போய் 3 வருஷம் வாங்கி போச்சு, போயிட்டேன்யா வீட்டுக்கு போயிட்டேன்யா, வீட்டுக்கு போய் பழைய ஆளாகிட்டேன், ஏன்னா திருந்திட்டேனாலும் விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ வீட்லேயே டியூஷன் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சில பேர் கெட்டது செஞ்சு கெடுப்பாங்க, சில பேர் நல்லது செஞ்சு கெடுப்பாங்க. என்னை கண்டுபிடிச்சி வீட்டில் விடுறேன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்பில் தகவல் ஒருத்தர் சொன்னானா, நீங்கள் 400 ரூபா செலவு பண்ணால் போதும், வாழ்க்கை முழுவதும் உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினானா, நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா விடுவாங்களா? வரிசை கட்டி நின்றுட்டாங்களாம், 400 ரூபா கட்டினா போதுமா?
வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு போயிருக்காங்க. ஆமாங்க, அமைதியாக இருங்க. ஒரு படத்தில் இந்த மலையை தூக்குறேங்கிற கதை தான், யாராவது தூக்கி வைக்க தூக்குறேங்கிற மாதிரி ஒருத்தர் உள்ளே போய் கேட்டானா, அவன் 400 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒரு சேரை கொடுத்தானா, இந்த சேரை கொண்டு போங்க வாழ்க்கை பூரா அதில் உட்காந்து சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்களாம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதெல்லாம் ஜோக்கு. நான் ஊரில் போய் சொல்கிறேன், முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்ல சொல்ல நான் கேட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க, எதுவும் ஏதாவது கொரோனா ரொம்ப பரவியிருக்கா இல்லை டெங்கு காய்ச்சலாங்கிறேன். ஏன் நீ பேசிட்டு போ, எங்களதுக்கு சிரிக்க சொல்கிற, உனக்கு காசையும் கொடுத்துட்டு சிரிக்க வேலை செய்வாங்களாக்கும். அவங்க ஒரு முடிவோடு கூப்பிட்டுருக்கேன். பல வகையான அனுபவங்கள் இருக்குதுன்னு வைங்க நண்பர்களே, இந்த ஆண்டு இருக்கு இல்லையா, பல வகையில் வந்து நமக்கு வந்து நல்ல பெரிய ஞானிகள்லாம் யாரும் வேணாம். அவங்க நமக்கு வேண்டியது சில மாயாஜால சில்லறை வித்தைகள் செய்யக்கூடிய சில சாமியார்கள் நமக்கு போதுமானவர்கள். பெரிய ஞானிகளை பூரா கிறுக்கு பிடிக்க விட்டு சிரிக்க விடாமல் பண்ணுறதில் நமக்கு நிகர் நாகதான். இங்கே புத்தரை குறித்து கூட எவ்வளவு கதைகள் சொல்லி வச்சுருக்கோம். அவர் போதி மரத்தில் உட்கார்ந்த பிறகு தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. நம்மளும் எங்கே போதி மரம் தேடிக்கிட்டே இருக்கோம். இல்லைங்க, புத்தன் வாழ்க்கை முழுவதும் நடந்து நடந்து தான் ஞானத்தை பெற்றார். நீங்கள் இப்போ மரியாதைக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு பண்பாட்டின் பயணம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தயவுசெய்து படித்து பாருங்க. அவர் அந்த புத்தகத்தின் முதல் வரியிலேயே சொல்கிறாரு, மரங்களுக்கு வேர்கள் இருப்பது போல மனிதர்களுக்கு கால்கள் தான் இவ்வளவு பெரிய நாகரிகத்தை வளர்த்திருக்கிறது. அவர் சொல்கிறது சிந்து வழி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய வைகை, அமராவதி, காவிரி, பொருணை நதி நாகரிகம். சிந்து சமோலி மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து தான் இங்கே வந்தார்கள், அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே இருக்கக்கூடிய நாகரிகம். ஏன் அந்த புத்தக கண்காட்சி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம்? நீங்க நம்ம மூதாதையர் டார்வின் சொல்றபடி குரங்கு தான். இப்போ நம்ம தான் போகிறோம், புக்கு வாங்குறோம், படிக்கிறோம். ஒரு குரங்கு கிட்ட கொண்டு போய் புக்கு கொடுக்குறீங்கன்னு வைங்க, அது என்ன செய்யும்? அட்டையை பார்த்துட்டு வேகமாக படிக்குமா? கொஞ்ச நேரம் மேலைங்களையும் பார்த்து பிச்சு எரிஞ்சிடும். ஏன் தெரியுமா குரங்குக்கு புத்தகத்தை பார்த்தா கோபம்? இந்த புத்தகம் தானடா நம்ம சந்ததியரை பிரித்து கூட்டு போயிடுச்சு. அறிவுள்ளவங்களா இந்த புத்தகத்தை மட்டும், இவங்க அறிவை மட்டும் பெறாமல் இருந்தால் இவங்களும் நம்மளோட சேர்ந்து மரத்தில் தான் தாவிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குரங்கிலே இருந்து மனிதனை வித்தியாசப்படுத்தி அறிவு கொடுத்தது இந்த புத்தகம் தானேங்கிற கோபத்தில் தான் கிழிச்சு போடுது. இங்கே நிறைய அகழ்வாய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க, எல்லா நதிக்கரையிலும் நடக்குது. அது குறித்து நீங்கள் தயவுசெய்து கவனம் கொள்ளுங்கள். நான் கீழடிக்கு கொஞ்சம் பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர்லாம் நான் குடியிருக்கிறேன். ஒரு 100 முறையாவது நான் போயிருப்பேன் கீழடிக்கு. இப்போ நீங்கள் யாராவது மதுரைக்கு வந்தீங்கன்னா அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, கோணார் கடையில் மட்டன் தோசை சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாய்ப்பு இருந்தால் அப்படியே அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு ஒரு 8 போயிட்டு வாங்க அப்படியே. எவ்வளோ எனக்கெல்லாம் சென்னைக்கு போனால் பொறாமையாக இருக்கும், தங்கச்சி இருக்க ஊர். இங்கே ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்க மாதிரி தென் திசையில் ஒரு நூலகம் வராதா அப்படின்னு என்னுடைய ஆசை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் போல், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போல பிரம்மாண்டமான நூலகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே அங்கே உள்ளே போக போக அவ்வளவு ஆசையாக இருக்கிறது இந்த புத்தகங்களை பார்க்க. படிக்க கூட வேண்டாம், படிக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே அவ்வளவு ஆசையாக இருக்குது. நான் படிப்பது கூட ஒரு புரட்சி தாங்க. நான் ஒன்றை சொல்கிறேன், இங்கே உள்ள தோ பரமசிவனுடைய பண்பாட்டு அசைவுகள்னு ஒரு புத்தகம் இருக்கும், பெரிய அறிஞர் அவர் ஒன்று சொல்கிறாருங்க. படிக்கிறதெல்லாம் எல்லாரும் படிக்கலைங்க ஒரு காலத்தில். இங்கே உள்ளே போய் அவருடைய இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், எல்லாத்தையும் தொகுத்து கூட ஒரு தோப்பா அவர்களுடைய மொத்த தொகுப்பையும் போட்டிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நமக்கு ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்ன? பள்ளிக்கூடம் என்கிற வார்த்தைக்கு நிகரம் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்கூல்னு சொல்கிறோம். ஸ்கூலை பள்ளின்னு தானே சொல்கிறோம். ஆனால் தமிழ் படித்தவங்க நிறைய இருக்கீங்க. பொதுவாக பள்ளி என்பது தூங்குகிற இடம் தானே. ஸ்ரீரங்க பெருமானுக்கு கூட பள்ளி கொண்ட பெருமாள் தானே பேர், பள்ளி கொண்டார் தானே சொல்கிறோம். அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு பள்ளியும் ஒன்றா வருது? தோப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் எல்லோரும் படிக்க முடியாது, உயர் ஜாதியினர் மட்டும்தான் படிக்க முடியும். சமண பௌத்த துறவிகள் என்ன செஞ்சாங்கன்னா, எளிய மக்கள் வாழ்கிற, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற, உழைக்க மக்கள் வாழ்கிற பகுதிக்கு வந்து நாங்கள் படுத்திருக்க இடத்துக்கு வாங்க, மலை மேலே இருக்கும். திருச்சிராப்பள்ளிங்கிறது கூட அப்படித்தான், சமணர் மலை அப்படித்தான், ஒத்தக்கடை மலை அப்படித்தான், திருப்பரங்குன்ற மலை அப்படித்தான். அங்கெல்லாம் பார்த்தா சமணர் படுகை இருக்கும், பௌத்த படுகைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க தலை வைக்கிற மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கும். அங்கே வாங்க நாங்கள் சொல்லித்தரோம்னாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஆசையோடு ஓடினார்கள், நாங்கள் பள்ளிக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னு.
அந்த பள்ளியிலே சமணர்கள் தூங்குகிற இடத்திலிருந்து தான் ஸ்கூல் என்கிற அந்த வார்த்தை பள்ளிக்கூடம் போகிறது, அங்கிருந்து தான் வந்தது என்று தோப்பா பேசுகிறார். எனவே அறிவு என்பதை பொதுவில் வைக்க வேண்டும், அதுதான் இப்போ பிரச்சனை. அப்ப அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறான், அதுதான் உன்னுடைய அழிவில் இருந்து காக்கிற கருவிங்கிறான். இப்போ சிரிக்கிறதுங்கிறது குரங்கு கூட சிரிக்குதுங்க, சிம்பன்சி குரங்கு சிரிக்குது இல்லையா, குரங்குக்கு சிரிக்கிற பழக்கம் உண்டு, நம்மளும் சிரிக்கிறோம். கவிஞர் வாலி சொல்றாரு, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதிங்கிறார். சில பேர் அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் சிரிப்பாங்க தெரியுமா, நமக்கே கூட என்ன தெரியுமா, நம்ம கஷ்டப்படுறது நமக்கு பிரச்சனை இல்லைங்க, அதை நாலு பேர் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீங்களே வண்டியில் போகிறீங்க, விழுந்துடுறீங்க, விழுந்து எங்கெங்கே அடிபட்டுருக்குன்னு பார்க்குறத விட எவனாவது பார்த்துருப்பாங்களா, நாளைக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, என்ன சார் அந்த பாலத்துக்கிட்ட விழுந்துட்டே போல இருக்கு, அதை ஒரு பெரிய செய்தியாக வந்து வீடு வரைக்கும் விசாரிப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் செய்தி வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மனித மிருக ஜாதிங்கிறார் கவிஞர் வாலி. யோசித்து பார்த்தா நண்பர்களே, அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, வீட்டில் நீங்கள் உலகமெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்த வேணாங்க, நீங்கள் பெரிய ஞானியெல்லாம் பெரிய இருக்க வேணாம், குறைந்தபட்சம் உங்கள் மனைவியை அல்லது உங்கள் கணவரை உங்கள் குழந்தைகளை நேரம் ஒதுக்குறீர்களா, சிரிக்க வைக்கிறீர்களா, மகிழ்ச்சி அடைக்க வைக்கிறீர்களா? எதுக்கு இவ்வளோ பதட்டம், எவ்வளவு டென்ஷன்? இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இதுக்கு தாங்க நாங்கள் யோகாசனம் படிக்கணும்னு சொல்கிறோம், தியானம் இருங்க, முடிஞ்சால் போய் இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார், பதட்டமாக இருக்குது சார். அவர் சொல்லியிருக்காரு மருத்துவர், காந்தி மியூசியத்தில் காலையில் தியானம் சொல்லி தர்றாங்க, 5:30 போயிருங்கன்ட்டு இருக்காப்புல, இவன் 4:30 எழுந்திரிச்சு தான், நான் தியானம் பண்ண போகணும், தியானம் பண்ண போகணும், தியானம் பண்ண போகணும், வீட்டில் இருக்கையில் கூட அடித்து எழுப்பி விட்டு அங்கே போய் என்ன தியானம் பண்ண போகிறேன், நீ வீட்டில் இருக்கையில் பூரா பதட்டப்படுத்திட்டு அங்கே போய் என்ன நினைப்பாங்க, தியானம் பண்ண மாட்டான், ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் நேரம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் நேரம் ஆயிடுச்சு, அங்கே இருக்கவங்களும் பதட்டப்படுத்திக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் சமநிலைப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த சிரிப்பு பற்றி கூட கம்பனில் ஒரு அருமையான இடம் உண்டுங்க. அதாவது ஒரு அன்னப்பறவை நடந்து போச்சான், உடனே வந்து ராமன் வந்து சீதையை பார்த்துட்டு சிரித்தாரான் வெளியே தெரியாமல் சிரிச்சிருக்கிறார், அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிகிற மாதிரி சிரிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு யானை வந்திருக்கு, அதை பார்த்துட்டு மெல்ல நகைச்சிருக்கா. கம்பன் என்ன சொல்கிறான், ரெண்டு பேரும் புருஷ முன்னாடி தானே, ரெண்டு பேரும் சொல்லி சிரிச்சிருக்கலாம்ல, அன்னப்பறவை மாதிரி, அண்ணன் என்ன தான் அண்ணன் அழகாக நடந்தாலும் உன் மாதிரி இருக்குமா சீதை அப்படின்னு சொல்லியே சிரிச்சிருக்கலாம் ராமன், என்ன தான் யானை கம்பீரமாக நடந்தாலும் உங்களை மாதிரி ஆகுமா அப்படின்னு மனைவி புருஷன்ட்டு சொல்லியே சிரிச்சிருக்கலாம். ஏன் ரெண்டு பேரும் மெதுவாக சிரித்தாங்கன்னு கம்பன் சொல்கிறான்னா, புருஷ முன்னாடி நம்ம ஜாலியாக சிரித்து பேசுனா நமக்காகவே ஒருத்தன் மனைவியை அயோத்தியில் விட்டுட்டு வந்து நிற்கிறான் இலக்குவன், நான் இப்படி ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்தா அவன் மனசு புண்படுமே என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு தான் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் மெல்ல புன்னகைத்தார்களாம். இங்கே பாருங்க எவ்வளவு நுட்பமாக எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க தமிழங்க. அதே இன்னொரு இடத்துல வருவங்க, ஜடாய் வந்து இது ராமாயணத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கர்ண பரம்பரை செய்தியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போன பொழுது ஒவ்வொரு நகையாக சீதா பிராட்டி எடுத்து போட்டுக்கிட்டே போனாங்களாம், அதை பூரா எடுத்துகிட்டு போய் பிறகு வந்து இதெல்லாம் சீதையினுடைய நகை தானா அப்படின்னு சுட்டிலேருந்து ராமன் கேட்டானா, இது உங்கள் மதுநீதாப்பா உங்கள் அன்னிதாப்பான்னு ஒன்றொன்னா கேட்டுக்கிட்டே வந்தாப்பிள்ளையாம். இவன் தெரியலை தெரியலை தெரியலேன்ட்டாப்பிள்ளையாம். கடைசியாக அந்த கால் அணியை மட்டும் காட்டி, இது உங்கள் சீதை தான் ராமன் கேட்டவுடனே, ஆமாம் இது சீதை தான் அப்படின்னு சொன்னானா இலக்குவன். எப்படிப்பா தலையில் இருக்கிற அணியெல்லாம் கேட்குற பொழுது தெரியாதுன்னு சொன்னேன், காலில் இருக்க அணியை மட்டும் நீ எப்படி கேட்டவுடனே இது உங்கள் அண்ணி தான் எப்படிப்பா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு இலக்குவன் சொன்னதாக சொன்னாங்க, நான் சீதையினுடைய காலை தவிர உடலின் வேறு எந்த பாகத்தையும் பார்த்ததே இல்லை, எனவே தான் அவர் காலிலே போட்டிருந்த நகை மட்டும் எனக்கு தெரிந்தது, உடலிலே இருந்த எந்த நகையும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னாராம். யோசிச்சு பார்த்தா நண்பர்களே, ஒரு இலக்கியம் அல்லது புத்தகம், எதற்காக இந்த புத்தக திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்துகிறோம், எதற்காக மக்களை எல்லாம் அழைக்கிறோம்னா, இந்த படிக்க வைப்பதற்காகத்தான். அன்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. நீ போய் பாருங்கள், நான் முதல்லையே சொன்னேன், நீங்கள் அறிவு என்பதை படிப்பது கூட ஒரு பெரிய புரட்சி தாங்க, நீங்கள் படிச்சுட்டு புரட்சி பண்ணுறது வேறு,
அல்லது புரட்சி செய்ய படிப்பது என்பது வேற. ஒரு மனிதன் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அறிவு மறுக்கப்பட்டவர்கள் புத்தகத்தை எடுத்து படிப்பது கூட ஒரு புரட்சி தான். நீங்கள் ஜெய்பீம் படத்தில் அந்த குழந்தை கடைசி காட்சியில் அந்த கால் மேலே காலை தூக்கி போட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிற பொழுது உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுதே. நீங்கள் அறிவு என்பது என்ன? அதுக்கு என்கிட்ட கொடுத்துட்டு தானே கேட்கணும். அறிவு இல்லை, எனக்கு தரம் இல்லை, தகுதி இல்லை, திறம் இல்லை. இப்போ கூட நீட் தேர்வுன்னு வைக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இப்போ ஒன்றும் இந்த கேட்டால் என்ன சொல்கிறாங்க, தகுதி திறமையை வளர்க்குறோம். ஏன் தரம் என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் இன்னொன்று சொல்லட்டுமா, நான்லாம் ஒரு எளிய குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. தி ஹிந்து என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை என்பது நான் கல்லூரிக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். பிறகு எனக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னு சொல்கிறது இப்படி சரியாக இருக்கும்? நான் எப்படி ரொம்ப நுனி நாக்கு ஆங்கிலம் பேச முடியும்? ஆனால் எனக்கான வாய்ப்பு வாசல்களை நீங்கள் திறந்து விடாமலே அடைத்து வைத்து கொண்டே, இவன்லாம் அறிவு கிடையாது, இவங்க படிக்க மாட்டாங்க, இவனுக்கு இந்த தொழில் தான் வரும், இவங்க அப்பா அந்த தொழில் பார்த்ததால் இவனும் இந்த தொழிலை பார்த்தா அந்த அறிவு அப்படியே இருக்கும் என்றெல்லாம் பின்ன நோக்கி சக்கரத்தை பின்னோக்கி தள்ளுவது. யோசிச்சு பாருங்க, அம்பேத்கர் லண்டனுக்கு போன பொழுது எங்கே நீ உங்களுக்கு அறை வேண்டும் என்று கேட்ட பொழுது எங்கே நூலகம் இருக்கிறதோ அதற்கு பக்கத்திலே எனக்கு அறை பாருங்கள் என்று சொன்னவர் அம்பேத்கர். அம்பேத்கர் ஒற்றை மனிதனாக திரும்பி வந்தார். அவர் படித்த புத்தகங்கள் ஒரு கப்பல் நிறைய இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் அவர் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு பட்ட பாடு. இங்கே லண்டன் மியூசியம் நூலகத்தில் ரெண்டு பேர் பணம் தான் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, ஒன்று அண்ணல் அம்பேத்கர், ஒன்று மார்க்ஸ். அவ்வளவு படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஆனால் நான் நிறைவாக சொல்கிறேன், இந்த படிப்புங்கிறது வேறங்க, அறிவுங்கிறது வேறங்க. இந்த நான் சொல்லலை, எங்கள் ஐயன் வள்ளுவன் தான் சொல்கிறான், அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை. எவனொருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பது தான் அறிவு. நீ அவங்க பேருக்கு பின்னால் எம்பே எம்பில் ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னால் நான் 18 எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அவரை நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, ஏதோ அவருக்கு நேரம் இருந்திருக்கு, படிச்சிருக்கிறார், அஞ்சல் வழியிலேயே படிச்சிருக்கிறார் ஒரு படிச்சுட்டு. ஆனால் அவர் 18 படிப்பு படித்த அவர் தான் உலகத்திலேயே அறிவாளின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்தவர்களை அன்பு செய்தல், பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்திங்கிறான். எவன் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவருடைய கஷ்டத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அதுதான் அறிவு. எனவே அந்த புத்தகங்களை படிப்பது என்பது, இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆயுசு தாங்க, இதில் எத்தனை பேருக்கு சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆயுள் தான். நான் சொல்லலை, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் அப்படிங்கிறான். அங்கே இருக்கா இல்லையாக நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் சொர்க்கத்தை கூட எப்படி கற்பனை பண்ணுறா பாருங்க. சில பேர் சொர்க்கத்தில் என்னடா இருக்கும்னா சோமபானம் சுறாபானம் இருக்குங்களாம். இவனுடைய அதிகபட்ச சிந்தனையை டாஸ்மாக தாண்ட மாட்டேங்குதுங்க. சொர்க்கம் எப்படிடா இருக்கும்னு கேட்டால், அங்கே சோமபானம் சுறாபானம்னு ரெண்டு பானம் இருக்கும், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், எவ்வளோ நாள் ஊறப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. சரி விடு, அங்கே ரம்பா ஊர்வசி திலோத்தமையெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, மானாட மயிலாட ப்ரோக்ராம் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் நினைக்கிறான் இங்கே ரொம்ப நல்லவனாக இருந்து அங்கே போய் அதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ, முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம். நரகம்னா என்னடான்னு கேட்டால், அங்கே எண்ணெய் சட்டியில் போட்டு இன்னும் ஹைடெக் ஆகலை, அது எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க, செக்கில் போட்டு ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் சொர்க்க வாசல்லாம் திறக்கும். சொர்க்க வாசல் நான் சொன்னேன்ல, மனிதனுக்கு வந்து இறப்புக்கு பிறகு வாழ வேண்டுங்கிற ஆசை இருக்குங்க. ஆனால் அது சாத்தியமானு தெரியல, இதுவரை சாத்தியம் இல்லை. வள்ளலாரை கூட யாரோ சொல்லிவிட்டாங்க, இவர் செத்த வகையில் பூரா எழுப்பிடுறாங்கன்ட்டார். அவர் அந்த முயற்சி பண்ணார், சாகாவரம் நோக்கி சில முயற்சிகள் பண்ணார், அது வெற்றி அடைஞ்சானு தெரியாது. ஒரு நாள் கிளப்பி விட்டாங்க, வள்ளலார் வந்து வடலூரில் இருக்கார், அவர் வந்து செத்தவங்களை நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கிளப்பிடுறான்ட்டாங்க, யாரோ அவருக்கு வேண்டாதவங்க. அடுத்த நாள் காலையில் 8 மணி சாமி வெளியே வர்றாரு, கியூ அடிக்கிட்டாங்க கொண்டாந்து பணத்தை, அதில் ஒருத்தன் டோக்கன் போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்பர் 1 முதல்ல வை, 2 நம்பர் 2 வை, 3 வை, சாமி சொன்னார் நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் வரிசையாக வைன்னு.
சாமி வெளியே வர்றார். ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், சாமி இவனை முதல்ல எழுப்பிடுங்க. ஏன் அவனுக்கு ரொம்ப வேண்டியாலானா, இல்லைங்க வட்டிக்கு கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டான், இவன் காசை கொடுத்த பிறகு செத்த சாகட்டையும் எழுப்பிடுங்கிறாப்புல. அப்போ வள்ளலார் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டாருங்க, இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பதாக ஒரு தகவல் பரப்பியுள்ளது, அது உண்மையல்ல, இதை நம்பி யாரும் மடத்திற்கு வர வேண்டாம். வள்ளலாரையே நம் இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்தணும்னு நம்மால் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வள்ளலார் வடலூரில் 159 ஆண்டுகளாக ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. 159 வருஷமாக எரியுது அந்த அடுப்பு. இன்றைக்கும் கூட போய் பாருங்கள், அந்த வடலூரில் இருக்கிற அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த அடுப்பு பக்கத்தில் சாமி ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார், உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும். உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும். இந்த அடுப்பு எரிகிற வரை உலகத்திலே தர்மம் இருக்கும். இதுதாங்க வள்ளலார். நான் கூட நினச்சேன், ஏன் சாமி இப்படி எழுதி வச்சிருப்பிருக்கார் வள்ளல் பெருமான். அங்கே கேட்குற பொழுது சொல்கிறாங்கங்க, வள்ளலார் ஒரு விறகை எடுத்து வச்சுட்டு போயிட்டார், சாமியும் போயிட்டார், இப்போ எப்படி இந்த அடுப்பு எரியுது? அந்த எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா வடலூரை சுற்றி, வடலூர்லேருந்து மாட்டு வண்டி போகுமா, அந்த மக்கள் வறுமையில் இருந்தால் கூட ஒரு பிடி அரிசி அள்ளி வச்சுருப்பாங்களாம், ஒரு விறகை எடுத்து வெளியே போட்டு வச்சுருப்பாங்களாம். கேட்டால் வடலூர்லேருந்து ராமலிங்க சாமி வண்டி வரும், அதுக்காக இந்த அரிசி ஒரு கை கொடுக்கணும், ஒரு விறகை கொடுக்கணும்னு. இதை நம்பித்தான் சாமி எழுதிட்டு போயிருக்கிறாரு, உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு படுத்தவருடைய பசியை பொறுக்காத ஒரு ஞான உள்ளத்தை உயிர் இறந்த பிறகு எழுப்பிடுறவராக ஒரு மேஜிஷியன் மாதிரி நம்மால் கற்பனை பண்ணுறான். இப்போ கூட வள்ளலாருடைய 200வது ஆண்டுங்க. தயவுசெய்து வள்ளல் பெருமானை படித்து பாருங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமேன் அவர் பாடினார், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அவர் பின்னால் ஒளிவட்டமெல்லாம் நம்மளாக போட்டதுங்க. அவர் பேரை கூட அவர் சி ராமலிங்கம் அப்படின்னு தான் எழுத்துப்படுவார். அருள் பிரகாச வள்ளலார் அப்படின்னு ஒன்றரை மூலத்துக்கெல்லாம் அவர் எழுதுனதே கிடையாது. அடங்கிய உள்ளம் அது. எனவே நண்பர்களே, சிரித்து பழகுவது அப்படின்னா, நீங்கள் இதுக்காக நாளைக்கு போய் நைட்டு உட்காந்து யாருக்கும் தெரியாமல் போர்வையை போத்திக்கிட்டு எத்தனை மில்லி மீட்டர் சிரிக்கலாம்னு முயற்சி பண்ணாதீங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சிரிச்சிருங்க. அதுக்குன்னு ஒரு பயிற்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. எதுக்களை தான் பயிற்சி கொடுக்குறது, மூச்சு பயிற்சி. அதை வச்சு ஒரு ஆள் அமௌண்ட் ஆட்டையை போட்டுக்கிட்டு எப்படி மூச்சு இழுத்து விடு. ஒரு கலைஞர் தான் சொல்வார், ஒரு நர்சம்மா நல்ல மூச்சை விடுங்க, என்னம்மா விடக்கூடாதுன்னா இங்கே வந்து நீ விட சொல்கிறியம்மான்னாரான். என்னென்னமோ சொல்லி எதுக்கு பயிற்சி கொடுக்குறதுனாலும் ஒரு நம்ம செட்டு ஒரு வரிசையில் நிற்க தயாராக இருக்குது. ஒன்றும் இல்லை, இயல்பாருங்க, அன்பாருங்க. ஒன்று ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லைங்க, நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக சபிக்க வந்தால் நினைக்காதீங்க. இந்த நிமிஷம் தானே, இந்த நிமிஷம் தான் வாழ்க்கை. நாளை யாருக்கு தெரியுமா? இந்த கொரோனான்னு ஒரு நோய் வரும்னு நம்ம கண்டமா? எவ்வளவு நல்ல உயிர்களை இழந்திருக்கிறோம். இங்கே ஃப்ரீசர் பெட்டியெல்லாம் வந்த பிறகு தானே யோசிச்சு பாருங்கள், நமக்கான ஃப்ரீசர் பெட்டி ஒன்று ரெடியாக இருக்குது. அன்றைக்கு யாரோ ஒரு பெரிய ஞானி மாதிரி சொன்னான், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும். இவ்வளோ சொல்லுவாங்களா, எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 5 பெட்டி வாங்கி வச்சுருக்கவங்க. அந்த கணம் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது நம்ம நினைக்கிறோம் இல்லையா. நமக்கான ஃப்ரீசர் பெட்டி ஒன்று இருக்குது, வாடகைக்கு தான். அல்லது பொண்ணு கேட்கும்போது சொல்லுவாங்களா, பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் நகை போட்டிருக்கங்க, அப்படி ஒரு ஃப்ரீசர் பெட்டியும் கொடுத்துருக்கங்க. இப்போ யாரா பணத்துக்கு பிள்ளைய கொடுத்துட்டோமேனு நினைப்பாங்க. இது நம்ம ஃப்ரீசர் பெட்டியெல்லாம் அழிஞ்சிருவுங்க. நீங்கள் தாமிரபரணி நதிக்கரையில் சிவகலை என்கிற இடத்துல ஒரு ஃப்ரீசர் இருக்குது, அது முதுமக்கள் தாலி. அதுக்குள்ளே ஒரு நெல் கிடச்சிருக்குங்க. அந்த நெல்லை வந்து கலிஃபோர்னியாவுக்கு அனுப்பி கரிம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அந்த ஆய்வு சொல்லுது அந்த நெல்லின் வயது 2500. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு நெல்லுக்கே வயசு 2500. நீங்களும் நானும் பேசுகிற தமிழுக்கு எவ்வளவு பெரிய வயசு, எவ்வளவு வயர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆயுளை முழுசாக ஒரு ஆயுள் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப காலம் வாழணும்னு நினச்சிங்கன்னா, டால்ஸாயை படிச்சிங்கன்னா டால்ஸாயுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். வள்ளுவனை படித்தா வள்ளுவன் காலத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னு அர்த்தம். டைம் மிஷின் இருக்கு இல்லையா, அது புத்தகம் ஒரு டைம் மிஷின்ங்க. அது ஏறி உட்காந்திங்கன்னா கம்பன் ஊருக்கு போயிட்டு அவங்க கூட போய் ராமன் சீதை அனுமன்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயன் வள்ளுவனோட போனால் அவங்க காலத்தில் வாழ்ந்துட்டு வந்துடலாம். அவன் தாடி வச்சுருந்தானா மீசை வச்சுருந்தானு ஆராய்ச்சி பண்ணுறத விட என்னெல்லாம் அறம் பேசியிருக்கு தமிழ். நீங்கள் தமிழ் படித்தா தமிழ் தானே வாழணும்.
அப்படியே ஜெர்மன் போகலாம், எங்கெங்கே ஒரு புத்தகம் படிச்சிங்கன்னா அந்த காலத்துக்கே போயிடலாம், அவரோடு வாழலாம், அந்த காலங்களோடு இயைந்து போகலாம், இங்கே கரூரில் இருந்துக்கிட்டே லில்லி மலர்களோடு பேசிவிட்டு வரலாம். எனவே நண்பர்களே, நீங்கள் சிரித்து பழகுவது என்பது இயன்றவரை இதயத்தை அன்பால், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம், இது எனது என்னுமோர் கொடுமையை ஒழிப்போம் நான் பாவேந்தன். எனவே இதயத்தை ஈரமாகவே வைத்து கொள்ளுங்கள். என்னடா இவன் மூளையில் ஆரம்பித்து மறுபடியும் இங்கேயே காட்டுறான்னு நினைக்காதீங்க, அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இதயம் எப்பொழுதும் ஈரமாகவே இருக்கட்டும், அதில் அடுத்தவர்கள் வந்து கோலம் போடுவதற்கும் கொஞ்சம் இடம் இருக்கட்டும் என்று சொல்லி சிரித்து பழகுவோம். வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, சேர்ந்திருக்கிற சுற்றத்தார் உறவினர்கள் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய சிரிப்பின் வழியாக அடுத்தவர் வாழ்க்கையிலும் ஒரு தீபத்தை ஏற்றி வைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு தலைவணங்கி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.